பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில ரெண்டு ப்ரோமோ வெளியிட்டிருந்தாங்க, இப்ப மூணாவது ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. முதல்ல இறங்கின ரெண்டு ப்ரோமோவுமே பாலா வந்து ஆரி கிட்ட சண்டை போடுற மாதிரி காட்டியிருந்தாங்க. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா நம்மளோட ரியாவும் ஆரி கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒஸ்ட் பெர்ஃபார்மர் நாமினேட் பண்றதுக்காக ஆரி ப்ரோவுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரி வந்து நிறைய கருத்துக்களை மத்தவங்களுக்கு சொல்றாங்க, ஆனா மத்தவங்க சொல்ற எந்த கருத்தையுமே ஆரி வந்து எடுத்துக்கிட மாட்டுக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எந்த விதத்துல சொன்னாரு அப்படிங்கறது தெரியல. அதுக்கு ஆரி ப்ரோ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த கருத்து சொன்னாலுமே அது கரெக்டா இருந்துச்சுன்னா அதை ஏத்துக்கிட்டு இருந்திருக்கேன், அதே மாதிரி நான் மாறவும் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ரியா வந்து இல்ல நீங்க மாறவே இல்ல, நீங்க எப்பவுமே அப்படிதான் மத்தவங்களே டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதுக்கு நம்மளோட ஆரி ப்ரோ சொல்றாரு, உங்க கருத்தை பத்தி தெரியும், அனிதா அவ்வளவு சொல்லியும் அனிதாவை தானே நீங்க அன்னைக்கு ஜெயிலுக்கு அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்டருக்கு வர்றாரு. அதை பொறுத்த அளவுல ரியோவுக்கு பதில் இல்ல அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஆரி ப்ரோவுக்கும் ரியோவுக்கும் இடையில நடக்கிற வாக்குவாதத்தை தான் இந்த ப்ரோமோல காட்டியிருக்காங்க. இன்னைக்கு இறங்கின மூணு ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது இன்னைக்கும் எல்லாருமே சேர்ந்து ஆரிய தான் டார்கெட் பண்றாங்க, ஆரிய தான் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க இப்படி பண்ணதுக்கு கண்டிப்பா கம்பல்சரி க்வெஸ்சன் கேட்கணும் அப்படிங்கறது தான் நம்மளோட கருத்தா இருக்கு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீஸ் டாஸ்கை பொறுத்த அளவுல ஆரி ப்ரோ மட்டும்தான் அந்த டாஸ்கை கரெக்டா பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த வர கேப்டனும் அவரா தான் இருந்தாரு, அவரோட வேலைகளையும் அவர் கரெக்டா தான் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது எந்த விதத்துல அவர் ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு வந்தாரு அப்படிங்கறத கமல் சார் கண்டிப்பா கேட்டு கிளியர் பண்ணும் அப்படிங்கறது நம்மளோட கருத்தா இருக்கு. நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தாங்க, ஆரி நல்லவர்னு சொன்னா இவங்க எல்லாருக்குமே எரியதான் செய்யும். எல்லாருக்கும் சொல்றது மூணு பேரை தான் சொல்றேன், ரம்யா, ரியோ, பாலா. இவங்க மூணு பேராலையும் அதை மட்டும் ஏத்துக்கவே முடியாது. ரியோ வந்து குரூப்பா இருந்துகிட்டு என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு கண்ணுக்கே தெரியாது, அவர் ஞாபகப்படுத்தி பார்க்கவும் மாட்டாரு. அதே மாதிரி ரம்யாவும் பாலாவும் நம்ம ஃப்ரெண்டா பழகிட்டு பின்னாடி போய் என்னெல்லாம் பேசுறோம், நட்பா சொன்ன விஷயங்களை பின்னாடி போய் எப்படி கொளுத்தி போடுறோம் அப்படிங்கறத பத்தி அவங்களும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஆனா ஆரி ப்ரோ மட்டும்தான் தப்பு பண்ணுவாரு, ஆரி ப்ரோ மட்டும்தான் தப்பானவரு அவங்களை பொறுத்தளவுல. ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணும், தண்ணிக்குள்ள பந்தை எந்த அளவுக்கு அமுக்குறமோ அதே போர்ஸோட பந்து வெளியே குதிச்சு வரும். அதே மாதிரி தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆரி ப்ரோவை என்னதான் காலி பண்ணணும்னு நினைச்சாலும் அவர் அதே ஸ்பீட்ல உயர்ந்து வருவார் அப்படிங்கறது நம்மளோட கருத்தா இருக்கு. பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான நிகழ்ச்சியிலையும் எல்லாரும் சேர்ந்து ஆரி ப்ரோவை தான் டார்கெட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆரி ப்ரோவை ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு ஜெயிலுக்குள்ள அனுப்பியிருக்காங்க. அதை பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.